ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வடை தான். ஷார்ட்ஸில் என்ன போட்டிருந்தா என்ன வடைன்னு சொல்லி என் கமெண்ட்டில் சொல்லுங்கன்னிட்டு. இது என்ன வடைனா மூக்கடலை வடை தான். ரொம்ப சூப்பராக இருக்கும் மூக்கடலை வடை. இது வந்து நைட்டே நம்ம என்ன பண்ணோம், மூக்கடலை ஊற வச்சுடுங்க. நைட்டு மூக்கடலை ஊற வச்சிங்கன்னா நான் வந்து 2 கப்பு மூக்கடலைனா 1 கப்பு கடலைப்பருப்பு. நான் கடலைப்பருப்பு காலையில் தான் ஊற வச்சேன், மூக்கடலை நைட்டே ஊற வச்சிட்டேன். மூக்கடலை வந்து நல்லா ஊறினா தான் டேஸ்ட் கொடுக்கும். நம்ம சும்மா கொஞ்சம் நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சுட்டோன்னா டேஸ்ட் இருக்காது, ஆனால் ஊறிடும் பட் வந்து டேஸ்ட் இருக்காது. நீங்கள் இதே நைட் ஃபுல்லாக நீங்கள் சோக் பண்ணி வச்சோன்னா மார்னிங் எழுந்து வடை சுடுறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 கப்பு வந்து கடலைப்பருப்பு, 2 கப்பு மூக்கடலை. கடலைப்பருப்பு நைட்டு ஊற வைக்கக்கூடாது, காலையில் தான் ஊற வைக்கணும். அது சீக்கிரம் ஊறிடும். அது வந்து கொஞ்சம் சாஃப்டான பருப்பு தான். இது வந்து மூக்கடலை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் அதுக்கேற்ற டைம் வேணும். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கேற்றது ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததும் மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து போட்டுக்கலாம். நம்ம ரெகுலராக பருப்பு வடை செய்கிற மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் லைட்டாக அந்த மூக்கடலையோட ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு தெரியும். எடுத்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக வந்து குறை நரைச்சி எடுத்துக்க போகிறேன். காஞ்ச மிளகாய் நல்லா காரஞ்சாரமாக வேணும்னா நல்லா காஞ்ச மிளகாய் கொடுத்துங்க. இல்லை பச்சை மிளகாய் சாப்பிட்றவங்க பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டோன்னா கொஞ்சம் கலரும் நல்லா டெம்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். அப்புறம் உப்பு, பூண்டு, நான் இஞ்சி போடலை இதுக்கு, அதனால் வந்து பூண்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். இஞ்சி வேணும்னா போட்டுக்கலாம், தப்பு இல்லை. சோம்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். பட்டை 1 துண்டு, லவங்கம் 1 பீஸ், அவ்வளோதாங்க. இதை ஃபஸ்ட்டு வந்து நல்லா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அடுத்தது குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நிறைய வெங்காயம் போடுங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நான் அரைக்கின்ன மாவு தான் வந்தது, ஆனால் வந்து வெங்காயம் ஏன்னா குறை குறைன்னு அரைச்சேன். நைஸாக அரைச்சேன்னா இன்னும் நிறைய மாவு வரும், ஆனால் நைஸாக அரைச்சிட்டா அந்தளவுக்கு டேஸ்ட் வரமாட்டிருக்கு. அதனால் குறை குறைன்னு அரைச்சேன். நிறைய வெங்காயம் போட்டு மூடி வச்சுடுவேன், பிசைய மாட்டேன். நான் எப்போ சுடுறேனோ அப்போ தான் பிசைவேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், வடையை வந்து தட்டி தட்டி போடணும். மெலிசாக தட்டாமல் நம்ம வடையை வந்து இந்த ரோட் சைடு ஷாப்லலாம் குட்டி குட்டியாக காயின் வடை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தட்டி கூட போடலாம், சூப்பராக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு இலைக்கு மட்டும் என்ன பண்ணேன், இது வந்து இலைக்கு மட்டும் கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு அப்புறம் காயின் வடை மாதிரி போட்டேன் நான். இது வந்து ஆடி அமாவாசை அப்போ எடுத்த வீடியோ இது. என்னால் டைமே இல்லை அப்லோட் பண்ணுறதுக்கு, கண்டினியூவாக ஒர்க் இருக்குது. குழந்தைங்களை பிக்கப்பு, ட்ராப்பு, கூட்டிகிட்டு போகிறது, டியூஷனுக்கு இப்படியே கரெக்டாக இருந்தது. என்னால் வீடியோ ப்ராப்பராக எடுக்கவும் முடியல, எடிட் பண்ணவும் முடியல. யாருக்கெல்லாம் இந்த யூடியூப் ஆரம்பிச்சுட்டு வீட்டு வேலையும் பார்த்துட்டு இதையும் செய்ய முடியலன்றது இதை சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் ஆனால் என்னால் அது விடவும் முடியல. யூடியூப்பில் எப்படியாச்சும் வந்து நம்மளும் க்ரோ ஆகணுன்ற ஒரு ஆசை தான். இதை போட்டுட்டோன்னா கொஞ்சம் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வடை, உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம வாழைப்பு வடை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். டெக்ஸ்டரான டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். எப்போ ஒரே மாதிரி வடை செய்யாமல் ஒரு ஒரு மாதிரி செய்யுங்க. இதே மாதிரி வெள்ளை முக்கடலை, காராமணி, காராமணி அல்டிமேட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். காராமணியில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது நல்ல பொன்னிறமாக வந்ததும் எடுத்துட வேண்டியதான். இதுமாதிரி 2-3 பேட்ச் நான் போட்டு எடுத்துட்டேன். இதுதான் என்னோடய வடை. பார்க்க வீடியோ கிளாரிட்டி இப்படி இருக்கும், மன்னிச்சிடுங்க. பட் வந்து வடை டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.